ஹலோ நண்பா, இது உங்கள் சஞ்சய் ஃபார்மசி தமிழில். எங்கடா ரெண்டு நாளாக வீடியோ போடாமல் எங்கடா போனேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அது ஒன்றும் இல்லைங்க, மதன் கோர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருச்சு, அதை முடிச்சுட்டு ஒரு லேட் ஆகிடுச்சு. சரிங்க, இன்றைக்கி இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதனால் நான் முதலே சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார்மாசூட்டிக்கல் அனலைசிஸ் அதில் சப்டாபிக் என்னென்னா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். குவான்டிடேட்டிவ் அனலைசிஸில் நிறைய டைப் இருக்குதுங்க, நம்ம ஒரு ஒரு டைப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் என்னென்னா டைட்ரேஷன். டைட்ரேஷனோட டைப்ஸ் என்னென்னா ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் டைட்ரேஷன், ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன், நான் அக்வஸ் டைட்ரேஷன், டைசோசியேஷன் டைட்ரேஷன். அங்கே நடந்தது ஒன்றும் புரியலன்னா உங்கள் சேனலுக்கு வந்தால் நீயும் தூக்கம் வர மாதிரி நடத்துறிய அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, என்னங்க பண்ணுறது, வாங்க டாபிக் கொண்டு போகலாம். டைட்ரேஷன்னா அளவிடுறது. கே லூசக் அவர் தான் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சாரு. டைட்ரேஷனோட ஃபார்முலா என்னென்னா மொலாரிட்டி ஆஃப் ஆசிட் இன்ட்டு வால்யூம் சீக்வல்ட் மொலாரிட்டி ஆஃப் பேஸ் இன்ட்டு வால்யூம். இதில் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஸ்டார்டிங் எடுத்த சொல்யூஷனும் எண்டு பாயிண்ட்டில் கிடைக்கிற சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இதோட எரர். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னென்னா டைமை சேவ் பண்ணலாம், லேபரை சேவ் பண்ணலாம், லெஸ் அமௌண்ட் ஆஃப் எரர் கிடைக்கும். ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் ஆர் நியூட்ரல் டைட்ரேஷன், ரியாக்ஷன் வந்து நியூட்ரலாக இருங்க, அதை தான் நியூட்ரல் டைட்ரேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சால்ட்டை பேஸாக எடுத்துக்கலாம், HCl ஆசிடாக எடுத்துக்கலாம், ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா நியூட்ரல் ஆயிரும். சரி, நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படியே எடுத்து குடிக்கலாமான்லாம் கேட்கக்கூடாது, குடித்து எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. அடுத்த மெத்தடு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டைட்ரேஷன். ஒன்று ஆக்சிடேஷன் நடக்கணும், அப்படி இல்லைன்னா ரிடக்ஷன் நடக்கணும். ஆக்சிடேஷன்னா என்னென்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் ஆக்சிடேஷன் சொல்லுவோம், ரிடக்ஷன்னா என்னென்னா இந்த 3 பாயிண்ட்ஸையும் ரிடக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் வந்து ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன். இதில் வந்து ஃபைனலாக ப்ரிசிபிடேட் கிடைக்கும். நம்ம பேச்சில் சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு வந்து மண்ணை எடுத்து தண்ணியில் கலக்கணும்னு வைங்க, எல்லாம் கரைஞ்சிட்டு கடைசியாக லைட்டாக கல் மட்டும் இருக்கும், அதுதான் ப்ரிசிபிடேட். நெக்ஸ்ட் டைப் வந்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். இதில் வந்து ஆர்கானிக் ரீஏஜென்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். அந்த ரீஏஜென்ட் என்னென்னா EDTA, எத்திலின் டை அமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அனலைசிஸ் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து என்னென்னா நான் அக்வஸ் டைட்ரேஷன். இது வந்து நான் அக்வஸ் சொல்யூஷனில் மட்டும்தான் நடக்கும், சால்வெண்ட் வந்து ஆர்கானிக்காக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அனலைசிஸ் ஆஃப் வெரி வீக் ஆசிட் அண்டு பேசஸ். நெக்ஸ்ட்டு வந்து டயாசோசியேஷன் டைட்ரேஷன். இது வந்து டயாசோசியேஷன் ரியாக்ஷனில் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் கடுப்பு வரைக்கும் தெரியுது, எனக்கு அது வாயில் வரல, சரி விடுங்க. டைட்ரேஷனோட டைப் அவ்வளோதாங்க, மீதி இருக்க மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.